தமிழ் ஆடியன்ஸோட மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்க ஒரு ரியாலிட்டி ஷோ எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து பிக் பாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பிக் பாஸ்க்கு வந்து தமிழ் ஆடியன்ஸ் மத்தியில் இருக்க கிரேஸ் வந்து எப்போவுமே வேற லெவலில் இருந்திருக்கு. அது வந்து கடந்த 4 சீசனோட சக்ஸஸ் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எல்லாருக்குமே இருக்கிற கியூரியாசிட்டி தானேங்க. மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நோட் பண்ணுற கியூரியாசிட்டி வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கும். ஸோ அந்த கியூரியாசிட்டிக்கு நல்ல ஹெவி மீல்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு ஷோ இருக்குது அப்படின்னா அது வந்து நம்ம பிக் பாஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த ஷோக்கு ஆடியன்ஸ் மத்தியில் இருக்க கிரேஸ்னால இந்த ஷோ வந்து வேற லெவலில் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சு. ஸோ அந்த சீசனுக்கு இப்போ அந்த 4 சீசனையும் தொடர்ந்து இப்போ 5 சீசனும் ரெடி ஆயிருச்சு. ஸோ இந்த சீசனுக்கான ப்ரோமோ ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அண்ட் செப்டம்பர் 2nd வீக்ல இருந்து டெலிகாஸ்டே செஞ்சிருவாங்க அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் எல்லாமே சோஷியல் மீடியாவில் அடிபட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த சீசன்ல பாத்தீங்கன்னா நிறைய புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் வர கொண்டு வந்திருக்காங்களாம். அண்ட் பிக் பாஸ்க்கு ரொம்பவே முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த இன்டீரியர் டிசைனும் அந்த செட்டும் மட்டும் தான். ஸோ அதுவுமே பாத்தீங்கன்னா இந்த தடவை வந்து வேற லெவல்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து 4 சீசன் வரைக்கும் நிறைய விஷயங்கள் வந்து அவங்க மாத்திக்கிட்டே வந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சீசன்ல வந்து ஸ்விமிங் பூல்லாம் வச்சு வந்து செமையாக அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. செகண்ட் சீசன்ல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஸ்விமிங் பூல் மட்டும்தான் இருந்தது தவிர அங்கே ஸ்விம் பண்றதுக்கு தண்ணி அந்த மாதிரி எதுவுமே இல்லாம தான் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி எல்லாமே அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டும்தான் வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாத்தையுமே உபயோகிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த சீசன்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய புது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்க போகுது. அண்ட் கண்டஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பேண்டமிக்னால நிறைய பேர் வந்து குவாரண்டைனில் இருந்துட்டு தான் பிக் பாஸ் வந்தாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரியான பேண்டமிக் சுச்சுவேஷன்னால பார்த்தீங்கன்னா விஜய் டிவி ஸ்டார்ஸே வந்து நிறைய பேர் வந்து பிக் பாஸில் இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஸ்டார்ஸ் யாருமே இல்லை. லாஸ்ட் 3 சீசன்ஸில் வந்து வந்திருந்தாங்க இல்லையா, எல்லா பக்கம் இருந்தும் ஆளுங்க வந்திருந்தாங்க, எல்லா துறையிலிருந்தும் ஆளுங்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைமும் இருக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை ஒரு சூப்பரான டிசிஷனும் எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கும் அங்கீகாரம் வந்து நம்மளுடைய பிக் பாஸில் வந்து இப்போ அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஷக்கிலா அவர்களுடைய பொண்ணாகிய மிலா, அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் நமிதா அவர்கள் இவங்களுமே வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியான டாக்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சுனிதா அவர்கள், குக்குத் கோமாளி, கனி அவர்கள் அண்ட் அதுக்கடுத்து மைனானந்தினி இவங்க எல்லாருமே வந்து பிக் பாஸ்ல இருப்பாங்கன்ற மாதிரியான பேச்சுக்களும் அடிபட்டு இருக்கு. எம்எஸ் பாஸ்கர் அவர்களுடைய சன் ஆதித்யா பாஸ்கர் அவர்களும் வந்து பிக் பாஸ்ல டாக்ஸ்ல இருக்காரு அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் எல்லாமே அடிபட்டு இருக்கு. நம்மளுடைய லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்களும் பிக் பாஸ்ல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. அதாவது இவங்க பிக் பாஸ்ல இருப்பாங்களா இல்லை இவங்க பிக் பாஸ்ல இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் எல்லா சீசன்லுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டே ரொம்ப வருஷமா இருந்த ஒருத்தங்களுமே வந்து பிக் பாஸ்ல இருப்பாங்க. அது ஒவ்வொரு வருஷம் வந்து ஒவ்வொருத்தங்க இருந்துட்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த வருஷமும் யாராவது ஒருத்தர் வந்து இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆடியன்ஸ் மத்தியில் வந்து ஒரு பெரிதளவு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அண்ட் இந்த பிக் பாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பிக் பாஸ் மாதிரி ஒரே ஃபைட்டுன்னு இல்லாமல் 3rd சீசன் பிக் பாஸ் மாதிரி நல்லா ஃபன்னாக போகுமா அப்படின்னு ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ நீங்கள் வந்து பிக் பாஸ்க்கு வந்து எந்த லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றதையும் அண்ட் இந்த பிக் பாஸ்ல வந்து யார் யார் கண்டஸ்டாக வரணும் நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கம்பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் சொன்னதுலேருந்து யாராவது வந்தாங்க அப்படின்னா அதில் நீங்கள் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதையும் நம்மளுடைய கம்பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீட்டாக்கிஸ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.